இப்போ அங்க ஒரு ஹாஸ்பிடல்ல இருந்திருக்கேன். எங்க அத்தை வைஃபோட அம்மா வந்து சும்மா நெஞ்சி அக்கறிக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்கங்க. இங்க வந்து நான் எப்பவுமே ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பேன், மற்ற ஸ்பீக்கர்ஸ்ல என்ன பேசுறாங்க அப்படின்னு. ஸோ எல்லாரும் எப்படி நெட்டு மார்க்கெட்டிங் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு ஜஸ்ட் கேட்டுட்டு இருப்பேன். நான் எல்லாரும் சொல்லலாம் ஹிந்தி படிங்க, ஆனால் என்னை விட நல்ல நல்ல ட்ரெயினரு நல்ல நல்ல ட்ரெயினர்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஹிந்தி படித்தீங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக ஹிந்தி படிங்க, இல்லைனா இவர் தான் பெரிய ஆள் பெரிய ஆள்னு சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதானீங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து அந்த இது கேட்டுட்டிருந்தேன். அப்போது இவங்க நெட் மார்க்கெட்டிங் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட படிப்பு நான் ஒன்றும் சொல்லித்தரேன். அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லார், போயிட்டு எல்லோரும் ஸ்டேஜுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் நெட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் தெரியுமா, நீங்கள் ஒருத்தன் சொல்கிறீங்க நான் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கேன், அவன் வாரனா இல்லையான்னு கேளுங்க, இல்லைன்னு சொன்ன உடனே உங்கள் முடிய ஒரு முடியை பிச்சு துறை போட்டுருங்க, அடுத்தல ஒருத்தன் போய் கால் பண்ணுங்கள், ஏய் நெட் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் இருக்கு ஒன்று இருக்குது வாரியா அப்படின்னு கேளுங்க, வரலன்னு சொன்னால் முடிய பிச்சு துரத்துக்கு போட்டுருங்க அப்படிங்க. எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. இவரோட வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மில்லியன் மில்லியன் வியூஸ் தான் இருக்கும். போஸ்டர் கேஸ்லாம் அட்டகாசமாக இருக்கும். முதல்ல ஒரு கம்பெனியில் இருந்தார், அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி ஜாயின் பண்ணிட்டார். நல்லாயிருக்கும், அவரோட ட்ரைனிங்ஸ் வந்து நல்லாயிருக்கும், அதில் எந்த இதுவுமே கிடையாது. அப்படியே புத்துணர்ச்சி வந்துடும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லாம் அடி துவச்சிரும், தும்சம் பண்ணிடுவான்னு கிளம்பிடுவாங்க நெட் அது பார்த்து புரிஞ்சோன்னு. பட் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அவங்களோட ட்ரைனிங் எல்லாமே செவரை போய் முட்டுற மாதிரி தான் ட்ரைனிங் இருக்குது. அதாவது நேராக செவரை முட்டு, ரெண்டு தடவை முட்டு, கிடைக்கல முட்டு, அடுத்தல போய் முட்டு, அப்புறம் முட்டு அப்படின்னு. இந்த செவரை எவ்வளோ அழகாக ஒரு பாம்பு வச்சு டொப்புன்னு அடித்தா உடஞ்சிரும் போயிடலாம். அல்லது அந்த புல்டோசர் மாதிரி இருக்குது தெரியுமா, ஒரு ஊசி மாதிரி இருக்கும், வச்சு டுக்கு 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 டுக்குனா அடிச்சு உடச்சி போயிடலாம். சார் நான் எப்போ சொல்கிற பத்துக்கு பத்து, பத்து வரையும் நெட் மார்க்கெட்டிங் பண்ண வைக்கணும். ஓகே, அதுதான் நம்ம ஸ்டைலு. இவங்க ஸ்டைல் எல்லாம் தெரியுமா, முதல்ல ஒருத்தனை பார்ப்பான், அவன் ஓகேன்னு சொன்னால் அவன் கூட, அவன் ஓகேலன்னு சொன்னால் அவனை தூக்கிட்டு போட்டு, அப்புறம் இன்னொருத்தவங்க மாறி 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 போய்கிட்டே இருங்க அப்படிங்காங்க. அதாவது இவங்க வெறும் ஊட்டசக்தி கொடுக்காங்க, ஊட்டசக்தி கொடுத்து ஒவ்வொரு செவரப்பை முட்டு மோது இடி வலிச்சிச்சா உடனே என்கிட்ட வா, நான் உனக்கு சக்தி தரேன், திரும்ப போய் முட்டு, இப்படி முட்டி முட்டி மோதி வந்து மண்டையை வச்சு முட்டை எடுத்துக்கான் செவரு. இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு செவரையும் முட்டி முட்டி மண்டையை வச்சு முட்டி ஓட அடிக்கணும், அது மாதிரி முட்டாத்தனம் வேறு எதுவும் கிடையாது. நிறைய பேர் நிறைய பேர் அதே மாதிரி நிறைய, நீங்கள் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய எல்லாத்துக்கும் ஒரு குரு இருப்பாங்க. இப்போ நானும் நான் என்னோட பண்ணிட்டு நானும் குரு நானும் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா போதும் அவங்களாம் வந்து எல்லோரும் விவசாய கதை ஒன்று சொல்லுவாங்க. விவசாய கதை வந்து கண்டிப்பாக நானும் சொல்லியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஜிம் ரான், அவர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எல்லாத்துக்கும் குரு, அவர் தான் இதெல்லாம் சொன்னது. அந்த மாதிரி எல்லோரும் அந்த கதையை சொல்லுவாங்க. இதில் ரொம்ப கொடூரமான கதை என்னென்னா எல்லோரும் அவங்களே கதை சொன்ன மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பேரை அங்கே யூஸ் பண்ணணும். நான் வந்து இதை ஒரு விவசாயம் நினச்சிட்டு நான் நிறைய தடவை பார்த்துட்டே இருந்தேன், அப்புறம் அதை கம்பேர் பண்ணேன். திடீர்னு பார்த்தா நம்ம குருவே அதை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அந்த வீடியோவில் நான் அதை பற்றி சொல்லலை. பட் ஜென்ரலாக வந்து எப்போவுமே ஒருத்தர் ஒருத்தரோட நம்ம வேர்டிங்ஸ் கேட்குறோம், அதை பற்றி நம்ம டிசைட் பண்ணுறோம்னா சொல்லணும் இது எந்த வகையில் பெஸ்ட்டு, அவரோட அவருக்கு எந்தெந்த எதை எங்கே யூஸ் பண்ணுற அப்படி சொல்லணும். ஸோ இங்கே நெட் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தர் இது அடிக்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. என்ன சொல்லுவாங்க, மண்டையை மட்டும் முட்டுற மாதிரி மோட்டிவேஷன், எவனாவது வேண்டான்னு சொன்னால் ஒரு முடியை பிடிச்சி தூரத்துக்கு போட்டுரு, அடுத்தவன்ட்ட போ அடுத்தவன்ட்ட போ. நான் சொன்னால் முதல்ல போவான், எதுக்கு அவனை எப்படி பேசினா சரிமா, அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்குது, அவன் பண்ணுவான் கண்டிப்பாக, பட் சொல்கிறதுக்கு எப்படின்னு படிங்க அப்படின்னு. ஒரு விஷயம் ரொம்ப கிளியராகுது, கூட்ட ஜெயிக்கிறவெல்லாம் பெரிய அளவு முடியாது அப்படின்னு மாதிரி பெரிய பெரிய ட்ரைனர்ஸ்லாம் இருக்காங்க. நான் நிறைய நேரம் பார்த்து ஷாக் ஆகியிருக்கேன். என்னென்னா 3 லட்சம் 5 லட்சம் மாதம் சம்பாதிப்பாங்க நெட் மார்க்கெட்டிங்கில். அவங்களாம் ட்ரைனர், வீடியோ யூடியூப் வீடியோலாம் போடுவாங்க, நிறைய பேசுவாங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சரியான டம்மி பீஸாக பேசுவாங்க. எல்லாம் அந்த மண்டை முட்டி முட்டி நெட் மார்க்கெட்டிங் பண்ணுற ஒரு விஷயம் தான் பண்ணுவாங்க. மண்டை முட்டை வேண்டாம், ரொம்ப நேக்காக அழகாக சூப்பராக பேசுனா உள்ளத்துக்கு கொண்டு வரலாம். எனக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு, எல்லோரும் முடிஞ்சால் நான் அந்த லிங்க் கிடைச்சா கீழே கொடுக்குறேன். அந்த மாதிரி நான் நிறைய ஒரு வீடியோ பார்த்துருக்கேன், எனக்கு நல்லா பிடிக்கும். பட் இந்த விஷயங்கள்லாம் இவங்க என்ன சுற்றி சுற்றி மோட்டிவேஷன் தான் பண்ணுவாங்க. எப்படி இன்வைட் பண்ணணும், அவன் நம்மளை கேவலப்படுத்தும், அவன் நம்மளை அப்படி படுத்துவான், நம்ம தூக்கி அடிக்கணும், அது ஓகே. பட் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்கணும் இல்லையா. நான் ஒரு குரூப் ஆஃப் பஞ்ச் இப்போ நான் என் டீமை கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். நம்மகிட்ட ட்ரைனிங் எடுத்து அவ்வளோ பேரும் எவ்வளோ எவ்வளோ சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க வந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணப்போ இருந்த சம்பாத்தியம், ட்ரைனிங் ஜாயின் பண்ணி இப்போ சம்பாதிச்சிட்டு இருக்க இது வரைக்கும் சம்பாதிச்ச சம்பாத்தியம்,
அது உண்மையா என்னோட ட்ரெய்னிங்கை பார்த்து என்னோட டெக்னிக்கை படித்து அதை யூஸ் பண்ணி சம்பாதிச்சது. ஒருவேளை அவங்க மற்ற நிறைய ட்ரெய்னிங் எடுத்திருப்பாங்க, அவங்களாம் கிடையாது. நிறைய பேர் வெறும் யூடியூப் மட்டும் பார்த்து தெய்வமே அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க மனசாட்சிக்கா நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வந்து என் வீடியோஸ் பார்த்து சம்பாதிச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்டு கூடி சீக்கிரம் நான் ஒரு அந்த அமௌண்ட்டோடு வரேன். ஏன்னா நெட் மார்க்கெட்டிங்கில் ப்ராக்டிக்கலாகவும் ப்ரூஃப்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி மோட்டிவேஷனை காட்டி, கையை காட்டி, காலை காட்டி, முடிய பிச்சு போட்டு, அடுத்தவன்ட்ட போயிட்டு ஒவ்வொருத்தனையாக பிச்சு எடுத்துக்கிட்டு போகிறதுல நெட் மார்க்கெட்டிங்.